ஹாய், இந்த வீடியோவில் வந்து பைத்தன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணோம், எப்படி கால் பண்ணோம், எப்படி பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை டைப்ஸில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன். டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன் முன்னாடி ஃபங்க்ஷன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து எடுத்துக்கினீங்கன்னா, அதாவது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இருக்கட்டும், ஒரு கோடு வந்து எப்போவுமே ரிப்பிட்டேட்டிவாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அடிஷன் பண்ணுற ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா, ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் 100 தடவை அதே லைனை வந்து கால் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரிப்பிட்டேஷன் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். ஸோ விம் ஃபங்க்ஷன் டிஃபைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து பைத்தனில் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து ஹேஷ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே டெஃப் அப்படிங்கிற கீவேர்டில் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுடைய பேர், அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரன்தீசிஸ், ஒரு சிங்கிள் கோலன். ஸோ இதை வந்து பைத்தன் இன்டர்ப்ரெட்டர் பார்த்த உடனே, ஓகே இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே தான் நம்ம நிறைய பைத்தன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கே எழுதியிருப்போம். அதாவது கோடில் ரிப்பீட் ஆகிற பீஸ் ஆஃப் கோட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சிங்கிள் டேப் இருக்கணும், ஏன்னா பைத்தன் வந்து இன்டென்டேஷன் லாங்குவேஜ். அதாவது ஒரு பிளாக்குள்ளே போனோன்னா ஒரு சிங்கிள் டேப் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின் வந்து ஒரு இஃப் பிளாக், அதுக்குள்ளே போனோன்னா ஒரு சிங்கிள் இன்டென்டேஷன், இதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளே ரெண்டு இன்டென்டேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி பிளாக்குள்ளே பிளாக், ஒரு பர்டிகுலர் பிளாக் டிஃபைன் பண்ணும்போது இன்டென்டேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பைத்தன் டெஃபினிஷன். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய பேர் ப்ரிண்ட் ஹெலோ, ஏன்னா இங்கே வந்து ப்ரிண்ட் ஹெலோ அப்படின்னு ஃபங்க்ஷன் நேமு. ஸோ அதை கால் பண்ணோன்னா ப்ரிண்ட் ஹெலோன்னு அந்த பேர் ப்ளஸ் பேரன்தீசிஸ் கொடுத்தாலே இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒரு பைத்தன் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறோம், கால் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணேன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 to 10, அதாவது 1 to 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 times வரும், ஏன்னா பைத்தன் வந்து நம்பர் 10 வந்து கணக்கு வச்சுக்காது. ஸோ 9 times வந்து ஹலோ வேர்ல்டு வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் அப்படிங்கிற ஃபைலில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் டிஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 times வந்து ஹலோ வேர்ல்டு வந்து ப்ரிண்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் ரிப்பிட்டேட்டிவான கோடை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வச்சு சேவ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படிங்கிற ஒரு பேரடிம், அதாவது ப்ரோக்ராமிங் ஃபீச்சர் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதியிருக்க வேண்டியதுனா, எப்படி ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின், இங்கே என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது என்ன, இது ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து 10 lines எழுதிருக்குங்க. ஸோ இதுதான் பிரச்சனையாக இப்போ ப்ரோக்ராமிங்கில். ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் லைன் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. லைனை மட்டும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துக்கிங்கன்னா, அதாவது அடிஷன் ஆஃப் 2 numbers, சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், எந்த ஃபீச்சரானா இருக்கட்டும், ரிப்பீட் ஆகக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு குட் ப்ரோக்ராமர் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இதே ஃபைலில் தான் நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம் வித்தவுட் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் அவுட்புட் தான். இங்கேயும் 10 lines இருக்குது, அதாவது 10 times ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் ஆகுது, இங்கேயும் 10 times ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் ஆகுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோடிங் அதாவது ப்ரோக்ராமிங் பேரடிம் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன்.
ஸோ இந்த மாதிரி கோடிங் பண்ணுறதால நம்மளால் ஒரு ப்ராப்பர் ரீடபிலிட்டி இருக்குது. கோட் ரீடபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக். கோடை பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யார் வேணானாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம், அதாவது மிஷினுக்கு புரிகிற மாதிரி யார் வேணானாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஆனால் ஒரு மனுஷனுக்கு புரிகிற மாதிரி ப்ரோக்ராமிங் வந்து பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து மிஷினுக்கு மட்டும் இல்லை வேறு மனுஷனுக்கும் புரியணும். ஸோ அதுக்கு தான் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் எல்லா ப்ரோக்ராமிங்கில். ஸோ டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, காலிங் எ ஃபங்க்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை வேல்யூ இப்படின்னு சி சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்குது. ஆனால் பைத்தனில் வந்து வெறும் பாஸ் பை ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பாஸ் பை ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கணும். விம் ஃபங்க்ஷன் பாஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபங்க்ஷன் மெத்தட் தான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரன்தீசஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த வேரியபிள் வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஃபங்க்ஷன் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் வந்து அது தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஜீரோ பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது போன ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேராமீட்டர்ஸே கிடையாது. ஸோ ஜீரோ பேராமீட்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பேராமீட்டர் இருக்குது, அதாவது டைம் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ இது வந்து டைம் பேராமீட்டர். ஸோ இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், எவ்வளோனா இருக்கலாம். ஸோ அந்த பேராமீட்டருக்கு நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணோன்னா இங்கேருந்து பாஸ் பண்ணோம் ப்ரிண்ட் ஹலோ, இங்கே வந்து ஐ. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட். ஸோ பாஸ் பண்ணுற இடத்துல வந்து ஆர்கியூமெண்ட், இங்கே வாங்குகிற இடத்துல வந்து பேராமீட்டர், ஃபங்க்ஷன் பேராமீட்டர். ஸோ இங்கே வந்து நான் ஃபார் லூப்பில் வந்து இந்த ஐ வேல்யூ, அதாவது 1, 2, 3, 4, 5 அப் டு 10 மட்டும் நான் இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே பாஸ் பண்ணி இங்கேனா ப்ரிண்ட் பண்ண போகிறேன், ஹலோ வேர்ல்ட், அந்த வேரியபிளுக்கு அசைனான வேல்யூ டைம்ஸ். ஸோ இதை வந்து ரன் பண்ணலாம், ஃபங்க்ஷன் பாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கு. யூஸ்வலாக எப்போவுமே நான் என்கவுண்டர் பண்ணக்கூடிய எரர் தான் இது, டைப் எரர் அப்படின்னு இருக்குது. இப்படியானா கெனாட் கன்கேட்டினேட் எஸ்டிஆர் அண்ட் இன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஆனால் டைம் வந்து ஒரு இன்டிஜர். ஏன்னா இங்கே வந்து 1 to 10 இருக்குது, ஏன்னா இது ரெண்டு கன்கேட்டினேட் பண்ணும்போது இந்த எரர் வரும். ஸோ இன்டிஜரும் ஸ்ட்ரிங்கும் கன்கேட்டினேட் பண்ணோன்னா நீங்கள் எஸ்டிஆர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த எரர் வந்து போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு 1 times, 2 times, 3 times, up to 10 times மட்டும் ப்ரிண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபார் லூப்பில் ஐ வந்து 1 to 11 இருக்குது, 11 அப் டு 10 தான். ஸோ என்ன நடந்திருக்குன்னா ஐ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஐக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 1 வந்து இங்கே பாஸ் பண்ணுது. ஸோ இப்போது டைம் வேரியபிளில் வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அப்புறமா ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் ஆகுது. டைம் இன்டிஜர் வேல்யூ இருக்குது இல்லை, ஸோ அதை வந்து எஸ்டிஆருக்கு கன்வெர்ட் பண்ணி இதுக்கு அட்டாச் பண்ணி டைம்ஸ் அப்படின்னு ஃபிட் ஆகுது. ஸோ அதனால தான் ஹலோ வேர்ல்டு 1 times வருது. அப்புறம் மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் ஆகிடும், ஃபார் லூப்புக்கு போவோம், 2 வந்து ஐக்கு அசைன் ஆகும். ஸோ மறுபடியும் ஹலோ வேர்ல்டு 2 ஆர்கியூமெண்ட்டாக இங்கே ரிசீவ் ஆகும். ஸோ டைம் பேராமீட்டருக்கு 2 இருக்கும், இப்போது ஹலோ வேர்ல்டு 2 times ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் 10 times ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பாஸ் பை ரெஃபரன்ஸ். பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஐ வந்து ஒரு வேறு வேரியபிள், டைம் வந்து ஒரு வேறு வேரியபிள். ஸோ இங்கே நான் சப்போஸ் இங்கேயும் நான் டைம் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைம், இங்கேயும் டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் வேரியபிளில் நான் உள்ளே இங்கே எங்கேயாச்சும் மாடிஃபை பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ரிண்ட் டைம். ஸோ நான் ஃபார் லூப் தரேன், அதாவது பாஸ் பை ரெஃபரன்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு.
ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறான். இங்கே வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு 1 times, மறுபடியும் இங்கே 1 தான் இருக்கு. ஸோ இது ஏன் 1 இருக்குன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து 100 அசைன் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் டைம் வந்து 1 எடுத்து. ஸோ இது வந்து வேறு கான்செப்ட், அதாவது லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் குளோபல் வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் கோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது இங்கே மென்ஷன் பண்ணோம் அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ பாஸ் பை ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். 4 types of ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிக்வயர்டு. ரிக்வயர்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விம் ஃபங்க்ஷன் ரிக்வயர்டு. ஸோ இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ரிக்வயர்டு ஆர்குமெண்ட், இந்த பேரை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியுது அது தேவை, ரிக்வயர்டானால் தேவை. இப்போது ப்ரிண்ட் ஹலோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேரமீட்டர் வந்து தேவை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஹலோ வேர்ல்டுக்கு நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. ஸோ இப்படி பண்ணாமல் நீங்கள் அனுப்பிச்சா என்ன ஆகும்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ரிக்வயர்டு, இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வருது. டைப் எரர், ப்ரிண்ட் ஹலோ டேக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 argument, 0 given. அதாவது ப்ரிண்ட் ஹலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இன்புட்டாக எடுத்துக்குது, ஆனால் நீங்கள் வந்து 0 argument வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கிளியராக பைத்தன் வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுது. அதாவது இந்த எரர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு புரியுது ஏன் எரர் இருக்குன்னு. ஸோ இந்த எரரை வந்து கிளியர் பண்ணோன்னா ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் ஐ அப்படிங்கிற வேரியபிள் வந்து இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா strn int objects நான் எப்போவுமே என்கவுண்டர் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ str ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரிண்ட் ஆகுது 1 to 10 times. ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தேவையோ நீங்கள் அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வந்து பாஸ் பண்ணணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து 10 arguments வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக 10 சென்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கீவேர்டு. ஸோ கீவேர்டு எப்படின்னு பார்த்த உடனே அதுவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இதுக்கு 2 variable, அதாவது 2 parameters எடுத்துக்குது இந்த ப்ரிண்ட் ஹலோ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் நேம் வந்து இங்கே கொடுக்குறேன் மெசேஜ். ஸோ இந்த பேராமீட்டர் நேம் வந்து இங்கே கொடுக்குறேன், அதாவது ஷஃபிள்டு ஃபார்மில் இருக்குது. ஏன்னா எப்போவுமே பைத்தனில் வந்து சீக்வன்ஸாக லெஃப்ட் டு ரைட் LHSலேருந்து RHSக்கு இந்த பேராமீட்டர்ஸ்க்கு அசைன் ஆகும். அதாவது இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இங்கே வரும். செகண்ட் பேராமீட்டரில் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் செகண்ட் பேராமீட்டர் போவோம். அதே மாதிரி 3rd, 4th என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் 3rd, 4th போவோம். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது இந்த சீக்வன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் அப்படிங்கிற பேராமீட்டருக்கு நான் வந்து ஐ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பேராமீட்டர் வந்து ஃபஸ்ட் லொக்கேஷன்லேயும் இருக்கலாம், செகண்ட் லொக்கேஷனில் இருக்கலாம், இல்லை 10th location எங்கன்னா இருக்கலாம். ஆனால் டைம் அப்படிங்கிற பேராமீட்டருக்கு நான் வந்து ஐ வேல்யூ தான் அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெசேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இங்கே வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அதாவது இந்த மெசேஜ் பேராமீட்டர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் எந்த லொக்கேஷன்லன்னா இருக்கட்டும் அதுக்கு வந்து நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கீவேர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 times ஹலோ வேர்ல்டு, 2 times, 10 times உடம்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் அதே நான் இதை எடுத்துட்டேன்னா 1 i. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் வருது,
cannot concatenate strn int objects. ஏன்னா ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங்கு இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கா, இது வந்து டைமுக்கு வந்து அசைன் ஆகிடுது. ஸோ எஸ்டிஆரும் எஸ்டிஆரும் எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்குக்கு எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஐ வந்து இன்டிஜர், ஸோ ஐ வந்து மெசேஜுக்கு அசைன் ஆகுது, ஏன்னா செகண்ட் பொசிஷனில் மெசேஜ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல, ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்து வருது. அதாவது இங்கே நான் வேணும்னே தான் நான் வந்து இங்கே எஸ்டிஆர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா பொசிஷன் வந்து கரெக்டாக எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு காட்டுறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிளை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபங்க்ஷன் டிஃபால்ட். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் அதாவது ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு 10 ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கால் பண்ணும்போது 10 ஆர்குமெண்ட்ஸ் வந்து அந்த பேராமீட்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. அதாவது என்னடா இது 10 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு 10 தேவையில்லை, 5 தான் எனக்கு தேவை, நான் 5 தான் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற நிலமையில தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது தான். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஃபால்ட்டாக வேல்யூ வந்து அசைன் பண்ணிடலாம் அந்த வேரியபிளுக்கு, அதாவது பேராமீட்டருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் பேராமீட்டருக்கு நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டிஃபால்ட் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது வெறும் ஐ வேல்யூ மட்டும்தான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வேல்யூ வந்து டைமுக்கு அசைன் ஆகும், ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெசேஜ் அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹலோ வேர்ல்ட் வந்து பை டிஃபால்ட்டாக மெசேஜுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிஃபால்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்ட் வந்து 10 டைம்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஏன்னா பை டிஃபால்ட்டாக மெசேஜுக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் தான் அசைன் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெசேஜ் வந்து ஹலோ வேர்ல்ட் தேவையில்லை, சைபர் பிளாக் ஹோல் தேவை. ஸோ இப்போ நான் அதே ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் பிரிண்டாக இருக்குது. ஸோ இதோடய யூசேஜே வந்து இது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராமீட்டர் வந்து 10 பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் தெரியாமல் ஒரே ஒரு பேராமீட்டர் சென்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் எரர் வரும். ஸோ அந்த மாதிரி எரர் வராமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமர் வந்து டிஃபால்ட்டாக பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ்னு கூட சொல்லலாம். நிறைய ப்ரோக்ராமர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்குவாங்க, ஆனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு பேராமீட்டருக்கு வேல்யூ கொடுக்கலான்னா பை டிஃபால்ட்டாக அந்த பேராமீட்டருக்கு நம்ம இங்கேயே வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ இது தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்திங்கன்னா நார்மல் வேரியபிள் பேராமீட்டர் தான். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஹேஸ்ட்ரிக் இருக்கும் இதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஹேஸ்ட்ரிக் வந்து ஒரு பேராமீட்டருக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இதை வந்து ஒரு வேரியபிள் லென்த் பேராமீட்டர் கொண்ட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஹலோ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நம்பர் 1 வந்து டைமுக்கு போவோம், அதாவது டைம் பேராமீட்டருக்கு அசைன் போவோம். நெக்ஸ்ட்டில் இருக்கிற 2 3 4 5 6 வந்து இந்த ஒரே ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிடும், அதாவது இந்த வேரியபிளில் வந்து 2 3 4 5 6 எல்லா வேல்யூஸும் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதனால தான் நான் இங்கே ஃபார் லூப்பில் வந்து ஃபார் வி இன் வேர்ஸ்
print str of v, ஏன்னா v வந்து integer, அதனால் str function யூஸ் பண்ணுறேன், times அப்படின்னு print பண்ணுறேன். ஸோ அதை வந்து இவர் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வேரியபிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு, ஆனால் 1 வந்து காணும், 1 வந்து இல்லை. இது ஏன் இல்லைன்னா நான் வந்து டைம் அப்படிங்கிற வேரியபிளை வந்து இங்கே நான் ப்ரிண்ட் பண்ணவே இல்லை எங்கேயுமே. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நம்பர் 1 வந்து டைம் கசைனில் இருக்குது. இது உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் வந்து இதை வந்து ப்ரிண்ட் பண்ணல. ஏன்னா இந்த எக்ஸாம்பிளோட நோக்கமே இது தான். ஸோ அந்த வேர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட டைப்பையும் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட் டைப் ஆஃப் வேர்ஸ். ஸோ இங்கே ரன் பண்ணி பார்த்தா டைப் வந்து டபுள் அண்ட் தெரியுது. அதாவது இந்த வேர்ஸ் வேரியபிள் அதாவது பேராமீட்டர் வந்து டபுள் டேட்டா டைப்பில் இருக்குது. நம்ம வந்து 2, 3, 4, 5, 6 வந்து இன்டிஜராக சென்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல டபுளாக பேக் ஆகிடுது. ஸோ அதையும் நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட் வேர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதுதான் வேரியபிள் அண்ட் ஆர்குமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டைம் 2 அப்படின்னு இன்னொரு வேரியபிள் கொடுத்தான்னா 2 வந்து அதுக்கு அசைன் ஆகிடும், 3, 4, 5, 6, 7 வந்து வேர்ஸ்க்கு வந்து ப்ரிண்ட்டு வேர்ஸ்க்கு வந்து அசைன் ஆகிடும். ஸோ இதுதான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். யூஸ்வலாக ரொம்ப ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து லிஸ்ட்டு டபுள்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவோம், இல்லைனா ஒரு பஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து அட் அ டைம் ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டருக்கு அசைன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை வச்சு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். அதாவது இன்றைக்கி வந்து டிஃபைனிங் எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோம், எப்படி கால் பண்ணுறோம், வேல்யூஸ் எப்படி பாஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் ரிக்குவயர்டுனா தேவையில்லாத அதாவது இல்லாத பேராமீட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஸோ அதை வந்து ரிக்குவயர்டு கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு கீவேர்டாக ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுக்குறோம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக நம்மளே ஒரு பேராமீட்டருக்கு அசைன் பண்ணுறோம் வேல்யூவை. வேரியபிள் லென்த்துக்கு வேரியபிள் லென்த்தான பேராமீட்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கும் ஆர்குமெண்ட்ஸ் கிட்டே இருந்து. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் லாம்டா ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ்.